वेलकम टू एसआर अकाडमी கற்க கசடற நம்ம சேனல்ல 10 ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் 2020 இன் படி கணித வகுப்புகளை எளிய முறையில் நடத்தி வருகிறோம் எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லெசன் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஆயத்தொலை வடிவியல் எக்சர்சைஸ் 5.4 ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் தி லைன் क्वेश्चन நம்பர் 2 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க சாய்வு கண்டுபிடிக்க சொல்றாங்க எதுக்கு அப்படினா parallel to y is equal to 0.7 minus 11 அப்படினு கொடுத்திருக்காங்க சோ கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் அதாவது y is equal to 0.7 minus 11 என்ற கோட்டிற்கு இணையாக உள்ள கோட்டின் சாய்வு என்ன அப்படினு ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேக்குறாங்க இணைகோடுகளின் சாய்வு எப்பொதும் சமம் அப்படின்றதை ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன் சோ இந்த கோட்டுக்கான சாய்வு என்னவோ அதுதான் இணையான கோட்டின் சாய்வு parallel lines slope of the parallel lines are equal அப்படி அதனால இதனோட ஸ்லோப் என்னவோ அது அதனோட parallel lineோட ஸ்லோப்பும் அதுவே தான் வரும் கொடுத்திருக்கிற சமன்பாட்டை எழுதிக்கிறேன் இதை எல்லாத்தையும் ஒரு பக்கமா கொண்டு வந்து பாருங்க 0.7x minus y minus 11 is equal to 0 இதுல ஸ்லோப் minus x இன் கீழ் by y இன் கீழ் that is equal to இங்கிலீஷ்ல minus coefficient of x divided by my coefficient of y இத சுருக்கமா minus a by b அப்படி சொல்லலாம் அதாவது ax plus by plus c is equal to 0 இதனோட சாய்வு minus a by b அப்படி சொல்லலாம் x ஓட கெழு a y ஓட கெழு b சரிங்களா இதையும் புரிஞ்சிக்கணும் அதுக்கு அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்ன இருக்கு பாருங்க 0.7 இருக்கு சோ 0.7 எழுதிக்கிறோம் divided by coefficient of y y க்கு முன்ன என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை அப்படினா 1 இருக்கறதா அர்த்தம் மைனஸ விட்டற கூடாது மைனஸ் 1 போட்டுமா சோ தா இப்ப பாருங்க m1 is equal to 0.7 இது அதுவும் கேன்சல் ஆயிடுது 1 ஆல் வகுக்கும் பொழுது அதே நம்பர் தான் வருது சரிங்களா 0.7 இதுக்கு இணையான கோட்டின் சமன்பாடு என்ன இணையான கோட்டின் சாய்வு என்ன பாருங்க ஸ்லோப் ஆஃப் தி parallel lines are equal அதனால ஸ்லோப் ஆஃப் தி parallel line is 0.7 only அதேதான் இணையான கோட்டின் சாய்வும் 0.7 subdivision 2 x is equal to minus 11 இதற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்ன அப்படினு கேக்குறாங்க அதாவது perpendicular to the line x is equal to minus 11 சோ இத நாம ஒரு பக்கமா கொண்டு வந்துறோம் x plus 11 னு வெச்சிரோம் அப்பதான் நாம என்ன பண்ண முடியும் ax plus by plus c is equal to 0 ஓட கம்பேர் பண்ண முடியும் so slope kana formula minus coefficient of x divided by coefficient of y idu minus a by b appdinum ezhudalam seringla coefficient of x enna irukku parunga 1 da irukku onnum illana 1 irukku nu artham x irukku illaya oru x irukkartha artham seringla coefficient of y y e illa appa 0 y da irukku so coefficient of y is 0 minus 1 by 0 எந்த நம்பரையும் 0 வால டிவைட் பண்ணா அது அன்டிஃபைன்ட் அப்படினு சொல்லி கொடுத்தேன் பாருங்க this is also undefined வரையறுக்கப்படவில்லை சரிங்களா இதனோட சாய்வு வரையறுக்கப்படவில்லை அப்ப இதனோட செங்குத்து கோட்டின் சாய்வு அதுவும் வரையறுக்கப்படவில்லை slope of perpendicular line is also undefined செங்குத்து கோட்டின் சாய்வு வரையறுக்கப்படவில்லை ஓகேங்களா இது வரையறுக்கப்படவில்லைன்றதால இதோட கணக்கு முடிஞ்சு போச்சு சப்போஸ் ஏதாவது ஒரு ஆன்சர் வந்திருந்தா m1 into m2 = -1 அந்த ஃபார்முலாவல போட்டு நாம m2-வை கண்டுபிடிச்சிருக்கணும் சரிங்களா உங்களுக்கு தேவையான தகவல் கிடைச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து 10th ல எந்த பாடம் நடத்தணும்ன்றத கமெண்ட்ல குறிப்பிடுங்க
மற்றும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.